தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு சூப்பரான ட்ரேட் கிடச்சிது, ரீடெஸ்ட் ட்ரேடு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடச்சிச்சு. ஸோ அது என்ன ட்ரேடு, எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த வாரத்தில் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கிரியேட் ஆகணும், சார்ட் நம்ம பார்த்த உடனே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியணும், அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே சூப்பரான ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து போடவும் முடிஞ்சது. நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம், இருந்தாலும் ஒரு வீடியோவாக போடும்போது திரும்ப திரும்ப பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இது தொடர்ந்து போடணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறேன், தொடர்ந்து இது வரைக்கும் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஓகே, அதனால் உங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து வந்து தெரிவிங்க, லைக் மூலமாக கமெண்ட் மூலமாக நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம சார்ட்டுக்கு போகலாம் நேராக. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அனலைஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் இருக்கும் அதிகமாக. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சார்ட் வந்து நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்ப்பேன். என்னுடைய ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேங்க் நிஃப்டி நோக்கி தான் இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக நம்மளால் வந்து என்ன செய்யலாம், ஒரு 10% ப்ராஃபிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் எடுக்க முடியும். அதனால் மோஸ்ட்லி நான் பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாம் சார்ட்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 5 கல் ரன் பண்ணிட்டோம். சார்ட் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்குதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். திரும்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருக்கு, நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குங்க. சப்போர்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் திரும்ப அது ப்ரீவியஸ் ஹைக்கை எங்கே ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அதே லைனுக்கே போயிடுச்சுங்க. அப்போ வந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் சப்போர்ட்டு, திரும்ப அதே லைனுக்கே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கப்புறம் திரும்ப ஃபாஸ்ட்டாக ஒரு நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சேலிங்கும் நடக்குதுங்க. அந்த ஹையை டச் பண்ணோடனே ஒரு ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போய் டச் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக சேலிங் நடக்குது. ஸோ இந்த சேலிங்க்கு அப்புறம் மேபி இப்போ இந்த சார்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்னமா தோணுச்சு, ஒரு ஓப்பனிங் கரெக்ஷன் நடக்கும், அந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். அதே மாதிரியே கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பையமும் நடந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு தான், ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோவை என்ன செஞ்சிருச்சு, பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ மேபி இதை வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிச்சு, அப்போ ஒரு ஃபாலிங் வெஜ்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் நான். ஃபாலிங் வெஜ்ஜாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்குது, அதே மாதிரி சப்போர்ட் எடுக்குது. சரி, ஓகே, சப்போர்ட் எடுக்குது, பார்க்கலாம், நம்ம இது மாதிரி ஒரு சேனல் போடலாம், ஃபாலிங் வெஜ்ஜாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்க மாதிரி கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. திரும்ப மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை, அதாவது இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா பையிங் ப்ரெஷர் வந்துடும். ஸோ இந்த இதில் பிரேக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலன்னு பார்த்தா பிரேக் ஆகிற மாதிரி வந்துட்டு திரும்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் கீழே பிரேக் ஆகிடுச்சுங்க. சரி, கீழே பிரேக் பண்ணால் ஃபால்ஸ் பிரேக்காக தான் இருக்குன்னு பார்த்தா அதுக்கடுத்து தொடர்ந்து மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து பையிங் ப்ரெஷரே இல்லை, கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இல்லாமல் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது, திரும்ப மார்க்கெட் கீழே இருந்து, திரும்ப சப்போர்ட் எடுக்குது, திரும்ப மார்க்கெட் கீழே இருந்தது, அந்த மாதிரி இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது இங்கே இதை தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், கரெக்டாக அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த லைனில் வந்து தொடர்ந்து சேலிங் ப்ரெஷர் இருக்குது, அதாவது பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ், இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்கு. சரி, ஓகே, அப்போ இந்த நோ பயஸ் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் நடக்கிற கரெக்ஷன்ஸில் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே இறங்கினதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் கிடைச்ச உடனே நான் அடிஷ்னலாக எதுவும் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கான்னு பார்க்குறேன். கரெக்டாக பார்த்தா அடிஷ்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு, திரும்ப அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்குது. அப்போ ஆல்ரெடி பையிங் ப்ரெஷர் இல்லாமல் தான் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்குது. ஸோ பையிங் ப்ரெஷர், அப்போ ஒரு வேளை இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம், செல்லிங் ப்ரெஷர், செல்லர் ஜீரோ டைப்பில் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே போயிட்டு திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் இந்த நோ பயஸ் பாயிண்ட் வரைக்கும் போகும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்ருந்தேன் காலையில், பார்க்கலாம். அதே மாதிரியே சப்போர்ட்டும் எடுத்துச்சு. ஓகே, ரைட், சப்போர்ட் எடுத்துச்சு, சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். அப்போ ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மேலே போய் கூட ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் இருக்காமல் பிரேக் ஆகிடுச்சு.
அப்போ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் பண்ணால் நம்ம சூப்பரான ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இந்த நோ பயஸுடைய மூமெண்ட்டம் வரைக்கும் போகும். அப்படி இல்லைனா அப்படின்னா இந்த கரெக்ஷன்ஸுடைய ஹைட் என்னவோ இந்த கரெக்ஷன்ஸுடைய ஹைட் என்னவோ அந்த கரெக்ஷன்ஸுடைய ஹைட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேபி இது இங்கே வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு செல்லிங் ப்ரெஷரே இல்லாமல் அப்படியே டேரெக்டாக பிரேக் ஆகிடுச்சு. அப்போ ஒரு ட்ரேடு எடுக்கணும்னு நினச்சிருந்தது அந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த ட்ரேடு கிடைக்கல. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகுதுன்னு பார்த்தா திரும்ப ஹோல்ட் ஆகுது, அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, கிட்டத்தட்ட திரும்பவும் ஹோல்ட் ஆகுதான் செய்யுது. அப்போ இங்கே வந்து ஒரு ஸ்மால் சேலிங் ப்ரெஷர் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட 10:30 ஆகிடுச்சு, அதுக்குள்ளேயும் ஒரு சூப்பரான பேட்டர்ன் நடந்தது, ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சு திரும்ப ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தரில் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே ரைட், அப்போ இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம், இன்றைக்கி ட்ரேடு வாய்ப்பு இல்லை. 4 days நல்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, நல்ல ப்ராஃபிட்டும் இந்த வாரம் பார்த்தோம். ஆனால் இதில் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிஸ்டத்தை விட்டு கிளம்பி போயிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் வந்து குரூப்பில் போட்டிருந்தார், விக்னேஷ் அப்படின்னு சொல்லி 11:17 ஒரு மெசேஜ் போட்டார். சூப்பரான ஒரு சேனல் பிரேக் வந்து நிஃப்டியில் நடந்துச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு, இது நிஃப்டி பேங்க் சார்ட்டு, நிஃப்டி இண்டெக்ஸோடைய 3 minutes சார்ட். இங்கே நிஃப்டி 15 போட்டிருக்கு 3 minutes சார்ட்டு, இது நிஃப்டியோடைய 1 minute, இது பேங்க் நிஃப்டியோடைய 1 minute சார்ட்டு, இது நிஃப்டியோடைய ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய புட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன தெரியுதுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் டெய்லி தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்டம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அவருக்கு மெசேஜ் போட்டேன், சூப்பர்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்க்கலாம் அந்த சார்ட்டை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட் நான், ஏன்னா அவர் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சார்ட் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுங்க, தொடர்ந்து இறங்கி டவுனில் டவுனு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபாஸ்ட் பிரேக் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பிரேக் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபாஸ்ட் பிரேக்கு, சூப்பரான பிரேக் இது. அப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். இங்கேருந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டு, இதை கரெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு, இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சலுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனோட ஸ்ட்ரென்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறத நான் அவருடைய வீடியோஸ் அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுட்டு ஓகே நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு, அப்போ கண்டிப்பாக ரீடெஸ்ட் ட்ரேட் வந்து ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் திரும்ப ஸ்க்ரீன் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல், இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதை நான் ஆப்ஷன் சார்ட்டில் நோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹெட்னு சொல்கிறோன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. பார்க்கும்போதே தெரியுது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் இந்த லைன்லேருந்து நடந்திருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்டு, இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு, அந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆயிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக திரும்ப 105 டச் பண்ணிச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணும். அப்போ இங்கே 105லேருந்து 145 வரைக்கும் போயிருக்குது, திரும்ப மார்க்கெட் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதே லைனை டச் பண்ணும்போது நமக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். இந்த லைனுக்கு வந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி ரீடெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி சொல்லவும் முடியாது. நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம ஒரு வேளை அந்த லைனுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த லைனில் டச் பண்ணோடனே ஃபாஸ்ட்டாக ஒரு பையிங் நடக்கும். பார்க்கலாம், திரும்ப மார்க்கெட் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட இறங்குது, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ணுறோம். பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஒரு கரெக்ஷன் ஒரு சப்போர்ட் எடுக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக ரெசிஸ்டன்ஸோட ரொம்ப தூரத்தில் இல்லை, முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்குது. திரும்ப கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், இதுக்குள்ளேயே ஒரு சின்ன ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்துச்சுங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல், இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், நமக்கு இந்த நல்ல ஒரு ஃபாஸ்ட் பிரேக் நடத்துறதுக்கு இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு மார்க்கெட் மேலேருந்து திரும்ப அகைன் கீழே இறங்க ஆரம்பிச்சு. ஸோ அப்போ இதுதான் இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறோம். நம்ம இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரேட் தான் இருக்கும், இல்லைனா அந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி அகைன் ஒரு சப்போர்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்துச்சு.
கரெக்ட். இந்த இடத்துல வந்து சர்ட்டாக சப்போர்ட் எடுக்குது, ரைட் அப்போ வந்து பையர் ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கடுத்த சப்போர்ட்டு. ஸோ அப்போ இங்கே பையிங் ப்ரெஷர் திரும்ப ஒரு வேலை நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல சின்னதாக இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கு, திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி இன்னொரு பையிங் நடந்து கீழே பிரேக் பண்ணால் திரும்ப மார்க்கெட் கீழே போகும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்து ட்ரேடுக்காக இங்கே பையிங்க்காக வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி பையிங் நடக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் உடனே பிரேக் ஆகிடுச்சுங்க. சும்மாலாக சின்ன ஒரு இன்னொரு ஸ்மாலாக ஒரு பையிங் வந்து பிரேக் பண்ணியிருந்தால் நம்ம தைரியமாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நான் விட்டுட்டு ட்ரேட் எடுக்கல, ரீடெஸ்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன். திரும்ப கரெக்டாக ரீடெஸ்ட்டில் டச் பண்ணுற மாதிரி வந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததில் டச் பண்ணிடுச்சுங்க. ஸோ என்னுடைய என்ட்ரி இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ரீடெஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ ரீடெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லைனை டச் பண்ணோடனே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக பையிங். இதில் ரெண்டு இடத்துல நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஒன்று 105 ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லைன் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன், பட் நான் லைன் சார்ட் படி பார்க்கும்போது 103 தான் என்னுடைய என்ட்ரி இருந்தது. ஐ திங்க் இல்லையே, கரெக்ட் இங்கே தான் இருந்தது. ஓகே கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல எங்கேனாலும் ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருந்தேன். இதுக்கு கீழே போய் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக நம்ம எக்ஸிட் பண்ணிடணும், இல்லைனா ரீடெஸ்ட் திரும்ப வரும், அதே ப்ரைஸில் எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த லைனை டச் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிங்க. ஏன்னா இதுக்காக நான் இந்த லைன் போட்டிருக்கேன்னா இது வந்து பிரேக் அவுட்டான ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கு, எங்கேருந்து அந்த பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாயிண்ட் தான் 103. கரெக்டாக சரி, அப்போ இங்கேருந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆனதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கேருந்து பிரேக் ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இதில் இந்த ஹை வரைக்கும் போகும்னு சொல்லி பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு, பட் இதுதான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போதும் டார்கெட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 104 என்னுடைய என்ட்ரி வந்து நினைக்கிறேன், குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எஸ் கரெக்ட், 104 என்னுடைய என்ட்ரி இருந்தது, 114 எக்ஸிட். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% ஷார்ப்பாக வித்தின் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட்ஸில் சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளேயே நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து திரும்ப பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த லெவலில் ரீடெஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்கள் திரும்பவும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் தான். அகெயின் திரும்ப டச் பண்ணதுக்கப்புறமும் எங்கே பிரேக் ஆச்சோ அந்த லைன் வரைக்கே போச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் மேலே தான் போக ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ அதனால் இந்த ரீடெஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் பார்க்கணும், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அப்படின்னா நம்ம கரெக்டாக ரீடெஸ்ட்டில் நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரேடு வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ட்ரெண்ட் ரிவர்சல், அதனால் TRR சொல்லி நோட் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்குங்க மெயினாக. அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் போட்டு ப்ராக்கெட்டில் கூட நம்ம நோட் பண்ணலாம். இதில் வந்து மெயினாக ஃபாஸ்ட் மூமெண்டம் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். இந்த ஃபாஸ்ட் மூமெண்டமுக்கு தான் அந்த ரீடெஸ்ட் வந்து பக்காவாக கரெக்டாக அதை லைனை டச் பண்ணால் ஃபாஸ்ட்டாக இதாகும். இந்த ஃபாஸ்ட் மூவுக்கு தான் வந்து இந்த ரீடெஸ்ட் ட்ரேட் நம்மளால் எடுக்க முடியும், ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஃபாஸ்ட் மூவ். ஸோ திரும்ப பாருங்கள் அதே லைனை டச் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பையிங் நடக்குது. ஸோ ஓகே, மார்க்கெட்டில் நிறைய மூவ் நல்ல பெரிய மூமெண்டம்லாம் இருக்குங்க, பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்து கரெக்டாக எக்ஸிட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, கரெக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் உடைய பிரேக்கு இந்த ஃபாஸ்ட் மூவ் வச்சு இங்கேயே கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாமனு கேட்டால் இது வந்து ரிஸ்க். ஏன்னா இங்கே ஒரு சேலிங் ப்ரெஷர் இருக்குது, இதில் ஒரு சேலிங் ப்ரெஷர் இருக்குது, இதில் ஒரு சேலிங் ப்ரெஷர் இருக்குது, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேலிங் ப்ரெஷர் வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்கலாம். இது பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவ்னு சொல்லி. ஸோ இதில் இந்த ஃபாஸ்ட் மூவ் வச்சு ரீடெஸ்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன், நான் நெக்ஸ்ட் வீக்கும் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.